அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு கலாம் பிஎஸ்சி கோச்சிங் கிளாஸ் இந்த வீடியோ பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு சில மாணவர்கள் தொடர்ச்சியாக நமக்கு கால் பண்ணி சார் அடுத்த போலீஸ் நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியாகும் சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுகிட்டே இருக்கீங்க போல் நம்மளோட வாட்ஸ்அப் நம்பருக்கு நம்ம மெசேஜ் அதே போல் நம்மளோட கலாம் ஐயா காவலர் பயிற்சி மையம் வாட்ஸ்அப் குரூப்லேயும் பார்த்தீங்கன்னா இந்த டிஸ்கஸ் போயிட்டு தான் இருக்குது சரிங்களா ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரு டீடெயில் வீடியோ தான் இதில் நம்ம பார்க்க போகிறோம் வித் ப்ரூஃபோட சரிங்களா ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தா மட்டும்தான் நம்ம சொல்லக்கூடிய தகவல் என்னன்றது உங்களுக்கு தெளிவாக புரியும் நீங்கள் நம்முடைய சேனலுக்கு புதிய மாணவராக இருந்தீங்க அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணி கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கக்கூடிய பெல் ஐக்கனில் ஆல் ஆப்ஷன் கொடுத்துட்டீங்க அப்படின்னா நம்ம போடக்கூடிய வீடியோ பதிவு எதுவாக இருந்தாலும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வந்துடும் சரிங்களா சரி இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா போலீஸ் நோட்டிஃபிகேஷன் இப்பொழுது வெளியாகும் அப்படிங்கிற தகவல் நம்ம சில வீடியோவில் வந்து சொல்லியிருக்கோம் ஸோ அந்த வீடியோ பார்க்காத மாணவர்கள் தான் இந்த கொஷின்ஸை வந்து கேட்டுகிட்டு இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் சரிங்களா சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷனுக்கான ஒரு மெமரண்டை வந்து பார்த்தீங்கன்னா பாஸ் பண்ணியிருந்தாங்க சரிங்களா அதாவது இப்போ இப்போ ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா முந்தைய ஆண்டு அதாவது இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு நடைபெற்ற இரண்டாம் நிலை காவலர் எழுத்துத் தேர்வில் வெற்றி பெற்றவர்களுக்கான உடற்பகுதி தேர்வே பார்த்தினா ஜூலை இருபத்தி ஆறாம் தேதி நடத்துவதாக அவங்க ஒரு மெமரண்டலாம் சொல்லியிருந்தாங்க ஸோ அதை பார்த்திங்கன்னா டீடைல் வீடியோ கூட நம்மளோட சேனலில் வந்து நம்ம போட்டிருக்கோம் சரிங்களா அதே போல் பார்த்திங்கன்னா மே அதாவது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏப்ரல் மந்த்து பார்த்திங்கனா டிஎன் யுஎஸ்ஆர்பி இருந்து ஒரு ஃபேக்ஸ் மெசேஜ் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க ஸோ கூட நான் டிஸ்ப்ளே பண்ணுற மாதிரி அந்த ஃபேக்ஸ் மெசேஜில் என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய போலீஸ் ஸ்டேஷன் எல்லாத்துலேயும் எல்லா பதவியிலையும் எவ்வளவு வேக்கண்ட் இருக்குன்னு சொல்லிட்டு கலெக்ட் பண்ணி எங்களோட டிஎன் யுஎஸ்ஆர்பி மெயில் அடிக்கு சென்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவங்க பாஸ் பண்ணியிருந்தாங்க எல்லா ஸ்டேஷனுக்கும் அதே போல் எல்லாருமே பார்த்திங்கனா அந்த மெயில் அடிக்கு வந்து பார்த்திங்கன்னா மெயில் பண்ணிவிட்டாங்க ஓகேங்களா சரி ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிஎன் யூஸ் அறிவி தரப்பில் இருந்து தமிழகத்தில் இவ்வளோ வேக்கண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரப்பூர்வமாக இன்னும் அறிவிக்கு கிடையாது சரிங்களா கலெக்ட் பண்ணி அவங்க வச்சுருக்காங்க ஓகேங்களா அதேபோல் பார்த்திங்கன்னா திமுகவுடைய தேர்தல் அறிக்கையிலையுமே பார்த்திங்கன்னா சொல்லியிருந்தாங்க சார் அடுத்த நோட் அதாவது பார்த்திங்கன்னா காவலர் காலி பணியிடங்கள் வந்து ஆண்டுதோறும் நிரப்பப்படும் அப்படிங்கிற தகவலை அவங்க மென்ஷன் பண்ணியிருந்தாங்க சரிங்களா இந்த இதெல்லாம் நம்ம வச்சு பார்க்கும்போது ஹண்ட்ரட் பர்சன்ட் பார்த்திங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் வெளியாகும் சரிங்களா சரி ஓகே வெளியாகும் அது எந்த டேட்டில் வந்து அதாவது எப்போது வந்து ரிலீஸ் ஆகும் நோட்டிஃபிகேஷன் அப்படிங்கிற தகவல் கண்டிப்பாக உங்களுக்கு மனசில் இருக்கலாம் ஸோ எல்லா இயுமே பார்த்தீங்கன்னா செப்டம்பர் அல்லது அக்டோபர் இந்த மந்தில் பார்த்தீங்கன்னா காவலர் தேர்வுக்கான நோட்டிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா எல்லா இதுமே இந்த இந்த மந்தில் தான் பார்த்தீங்கன்னா வெளியிட்டு இருக்காங்க சரிங்களா அதை நம்ம யூகிச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்டம்பர் அல்லது அக்டோபரில் பார்த்திங்கன்னா இதற்கான அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாகும் சரிங்களா அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ டிஎன் நியூஸ் இந்த ரெண்டாயிரத்தி இருபது பேச்சு அவங்க வந்து ட்ரைனிங் போயிட்ட பிறகு ட்ரைனிங் அதாவது காவலர் பயிற்சி பள்ளியில் வந்து அவங்க ட்ரைனிங் பண்ணிட்டு இருக்கும்போது அவங்க பாதி ட்ரைனிங் முடிப்பாங்க இல்லையா அப்பொழுதுதான் பார்த்தீங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷனை பார்த்தீங்கன்னா ஒரு தகவல் வந்து வெளியிடுவாங்க சரிங்களா அது வரையும் பார்த்தீங்கன்னா இந்த ரெக்யூட்மெண்ட் ரெண்டாயிரத்தி இருபது இந்த ரெக்யூட்மெண்ட் முடிகிறது வரையும் அடுத்த ரெக்யூட்மெண்ட்டை பற்றி அவங்க பேசவே மாட்டாங்க சரிங்களா இதை வந்து நீங்கள் தெளிவாக புரிஞ்சிடும் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டிஎன் நியூஸ் சர்வீஸ் தரப்பிலிருந்து சர்வே பண்ணி பார்க்கும்போது தமிழ்நாடு முழுவதும் கிரேட் டூ போலீஸில் எவ்வளோ வே கண்டிருக்கு சொல்லிருக்காங்க அப்படின்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஒன்பதாயிரத்தி முன்னூத்தி தொண்ணூறு வேகண்ட் சம்திங் வந்து இருக்குன்றதை அவங்க மென்ஷன் பண்ணியிருக்காங்க நான் அதை கூட டிஸ்ப்ளே பண்ணி காட்டுறேன் அதை செக் பண்ணி பாருங்கள் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய கிரேட் டூ போலீஸில் ஜெயில் வடனாக இருக்கலாம் ஃபயர்மேன் டிஎஸ்பிஇர் இந்த பதவிகளில் கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒன்பதாயிரத்தி முன்னூற்றி தொண்ணூறு வேக்கண்ட் வந்து இருக்குதா சொல்லியிருக்காங்க அதே போல் ஒரு சில மாணவர்கள் பார்த்திங்கன்னா எஸ்ஐ எக்ஸாமுக்கு எவ்வளோ வேக்கண்ட் வரும் எப்போ வெளியாகுன்னு சொல்லிட்டு கேட்டிருக்கீங்க ஸோ எஸ்ஐ எக்ஸாம் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஆயிரத்தி ஐநூற்றி இருபது வேக்கண்ட் வந்து இருக்கிறதா அவங்க சொல்லியிருக்காங்க ஓகேங்களா ஸோ வந்து கண்டிப்பாக இதற்கான வேக்கண்ட் வந்து ஃபில் பண்ணுவாங்க இப்போ வந்து பார்த்தீங்கன்னா புதிய மாவட்டங்கள்லாம் பிரிச்சிருக்காங்க இல்லையா கண்டிப்பாக நிர்வாக வசதிக்காக இந்த பணியிடங்கள்லாம் நிரப்புவாங்க சரிங்களா அதனால் அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியாகும் அப்படிங்கிற கொஸ்டின் வேண்டாம் கண்டிப்பாக இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க சரிங்களா நீங்கள் இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணால் போட்டியாளர்கள் கிட்ட நீங்களால் ஜெயிக்க முடியும் சரிங்களா ஏன்னா வரக்கூடிய காலங்களில் டிஎன்இ சர்வி போலீஸ் எக்ஸாமுக்கு போட்டியாளர்களோட எண்ணிக்கையும் பதிய அதிகரிச்சுட்டு தான் போதே தவிர அவங்களுக்கு நீங்கள் அவங்களை விட நீங்கள் மதிப்பெண் அதிகமாக எடுத்து போலீஸ் யூனிஃபார்ம் நீங்கள் போடணும் அப்படின்னா இப்போருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள் சரிங்களா இப்போ வந்து போலீஸ் எக்ஸாமுக்கான நம்ம ஸ்டடி மெட்டீரியல்ஸ் வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணிட்டுருக்கோம் ஸோ அந்த மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா கூட நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் டீடைல் வீடியோ அப்படின்னு சொல்லுறது ஒரு வீடியோ லிங்க் கொடுக்குறேன் அந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்த பிறகு நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் வேணுன்னா கூட நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் சரிங்களா இனிமேலும் பார்த்தீங்கன்னா அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வெளியாகும் அப்படிங்கிற சந்தேகம் உங்களுக்கு வேண்டாம் படிக்க ஸ்டார்ட் பண்ணிடுங்க சிலபஸை முடித்த பிறகு தான் இந்த கொஷினை உங்களுக்கு வரணும் சரிங்களா ஏன்னா எதையுமே படிக்காமல் சிலபஸில் இருக்கக்கூடிய டாபிக் எதுவுமே நம்ம படிக்காமல் என்னென்னே தெரியாமல் நம்ம வந்து அடுத்த நோட்டிஃபிகேஷன் எப்பொழுது வரும் அடுத்த கால் ஃபோர் எப்படி வரும் அந்த தகவல் நம்ம கேட்குற தப்பு சரிங்களா நம்ம நீட்டாக சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சிலபஸை வந்து முடிச்சிட்டோம் நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு தில்லாக போய்ட்டு நம்ம வந்து ப்ரௌசிங் சென்டரில் அப்ளை பண்ணுவேன் அப்படின்னு சொல்கிறது நீங்கள் உட்காரலாம் புரியுதுங்களா ஏன்னா எதுவுமே நம்ம படிக்காமல் போலீஸ்க்கு தான் நோட்டிஃபிகேஷன் வந்து நம்ம அப்ளிகேஷன் ஃபார்முக்கு நம்ம ஃபீஸ் கட்டி நம்ம வந்து போய் எக்ஸாம் வர்றதுக்கு எக்ஸாம் வரதுக்கு அந்த நோட்டிஃபிகேஷன் வெளியிட்டு இருக்கிறதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் சிலபஸை கம்ப்ளீட் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட பிறகு எக்ஸ் அதாவது நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ட இருந்து உங்களோட ப்ரிப்பரேஷன் வந்து ரிவிஷனில் இருக்கணும் ரிவிஷன் ப்ளஸ் மாடல் டெஸ்ட்டு அட்டம் இதில் தான் வந்து உங்களோடய ப்ரிப்பரேஷன் இருக்கணும் இப்போலேருந்தே உங்களோட படிப்பை ஸ்டார்ட் பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கக்கூடிய பதவி உங்களுக்கு கிடைக்கும் நீங்கள் நினைக்கக்கூட பதவி அப்படின்னா ஜெயில் வடனாக இருக்கலாம் ஃபயர்மேனாக இருக்கலாம் ஏஆராக இருக்கலாம் டிஎஸ்பியாக இருக்கலாம் சரிங்களா நீங்கள் நினைக்கக்கூடிய பதவி அப்போதான் கிடைக்கும் அதனால் வந்து இப்போ இப்போயே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் படிக்காமல்ட்டு கடைசியாக ஓவராலேருந்து ஒரு மார்க்கில் போயிடுச்சு ரெண்டு மார்க்கில் போயிடுச்சு ரிட்டர்னில் இருந்து ஒரு மார்க்கில் போயிடுச்சு அப்படின்னு சொல்கிற பேச்சுக்கே உங்களால் நீங்கள் வந்து இடம் கொடுக்கவே கூடாது சரிங்களா இப்போலேருந்து படிக்க ஸ்டார்ட் பண்ணீங்க கண்டிப்பாக நம்மளாலேயே யூனிஃபார்ம் போட முடியும் அனைவரும் வெற்றி பெற கலாமையா டிஎன்பிஎஸ்சி கோச்சிங் சென்டர் மூலிமா கண்டிப்பாக வந்து வாழ்த்துக்கள் சொல்லிக்கிறேன் கண்டிப்பாக வந்து எல்லாருமே பாஸ் பண்ணுவீங்க இப்போலேருந்தே படிக்க ஸ்டார்ட் பண்ணுங்கள் படித்தா மட்டும்தான் பாஸ் பண்ண முடியும் நம்பா சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறேன் வீடியோ பிடிச்சிருந்தா கண்டிப்பாக தம்ஸ்அப் பண்ணி எங்களை மோட்டிவேட் பண்ணுங்கள் அப்பொழுது தான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு ஒரு மோட்டிவேட்டாக இருக்கும் உங்களுக்கு டிஎன்யூ சர்வீஸ் சம்பந்தப்பட்ட எந்த ஒரு சந்தேகம் அப்படின்னாலும் கீழே இருக்கக்கூடிய கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் கண்டிப்பாக உங்களுக்கு நாங்கள் ரிப்ளை பண்ணுறோம் போல ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா ஏஜ் லிமிட்டை பற்றி கேட்டுகிட்டே இருக்கீங்க ஸோ ஏஜ் லிமிட்டை பற்றி நான் வீடியோ போட்டுருக்கேன் அந்த வீடியோ பார்க்காத மாணவர்கள் கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயும் மேலே ஆயிப்டால் கொடுக்குறேன் போயிட்டு செக் பண்ணி பாருங்கள் சரிங்களா சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ டு வாச்